வணக்கம் நண்பா, என்னோட பேர் காலிஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 மாச காலமா நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒரு வீடியோ வந்து கொடுக்க முடியல. சோ அப்படி இருந்தும் நம்ம நண்பர்கள்ல ஒரு சில பேர் பல்லவர்களோட வரலாறு பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பல்லவர்களோட வரலாறு பத்தி ஏகப்பட்ட சேனல்கள்ல தொகுப்பு இருக்கு, அதை நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னாலும், இல்ல நீங்க உங்க ஸ்டைல்ல பேசுங்க, அதை கேட்கறதுக்கு தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்ன காரணத்தினால இந்த வீடியோல பல்லவர்களோட வரலாறு பற்றியும் அவர்கள் யாரு அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணிருங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ அடிக்கடி நோட்டிபிகேஷன் வரும். அதாவது இந்த பல்லவர்கள், இவர்களை பற்றின ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று, இவங்க வந்தேரிகள் அப்படிங்கிறத பற்றி சில பேர், இவங்க வந்தேரிகள் கிடையாது, இவங்க பூர்வீகம் தமிழகம் தான் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில பேரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்து வைக்கிறாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு கருத்து வச்சாலும் எது உண்மை நிலவரம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு ஒரு தெளிவான விளக்கத்தோடு பல்லவர்கள்னால் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். அது மாதிரி ராஜ மாணிக்கனார் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த பல்லவர்களை பற்றின ஒரு தொகுப்பு வந்து எழுதுகிறாரு. பல்லவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், பல்லவர்கள் தமிழர்களா இல்லை மாற்றவர் அப்படிங்கிறதுக்கான 2 மிக முக்கியமான கேள்விக்கான விடை கிடையாம இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சிருக்காரு. பொதுவா இந்த தமிழக வரலாறு இதை பார்த்தீங்கன்னாவே கல்வெட்டு மற்றும் இந்த செப்பு பட்டயம் இதை இரண்டையும் பேஸ் பண்ணி தான் தமிழக வரலாறே அமைஞ்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி மட்டும் தமிழக வரலாற்றை துல்லியமாக கணிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. சரி, இந்த செப்பு பட்டயம் கல்வெட்டு இதை வச்சு மட்டும் வரலாற்றை கணிக்க முடியாது, அதையும் தாண்டி என்னத்தை நகர்த்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அங்கே தான் ஒரு துருப்புச்சீட்டு கிடைக்குது. அதாவது நாணயம். ஒரு அரசர் தன்னை வரலாற்றில் பதிச்சு காமிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு சில அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாணயத்தை வெளியிட்டு இந்த நாணயம் தங்களுக்குரிய நாணயம் அப்படிங்கிறதுக்கு அவங்களோட சிம்பிளையும் வந்து அதில் பொறிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவில் பல்லவர்களும் தங்களுக்கான நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நாணயத்தை பற்றியும் பல்லவர்களுடைய நாணயத்தை பற்றியும் டாக்டர் மன்னன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். அதை பற்றி அவரோட கருத்துப்படி இந்த பல்லவர்கள் யார் அப்படிங்கிறதையும் நம்மளோட கருத்துப்படி இந்த பல்லவர்கள் யார் அப்படிங்கிறதையும் போக போக பார்க்கலாம். நம்ம எல்லார்ட்டையும் பல்லவர்களோட காலம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்னா, 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரையிலும் பல்லவர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் இந்த நாணயத்தை வச்சு பல்லவர்கள் சங்க காலத்திலேயே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் நிரூபிக்க முடியும். இதில் இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க இந்த பல்லவர்கள் ஆந்திராவிலிருந்து வந்த வந்தேரிகள் அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பிடுறாங்க. சரி, இவங்க இந்த ஆந்திராவிலிருந்து வந்தவங்க இல்லை, வந்தேரிகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம கருத்தை முன் வச்சு ஒரு எடுத்துக்காட்டோட தெல்ல தெளிவாக நம்ம கூறுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் எல்லாமே ஒரு அவங்களோட சொந்த ஊர்லேருந்து அடித்து விரட்டப்பட்டு ஒரு சில காலம் அவங்க போய் வெளியூரில் இருப்பாங்க, மீண்டும் தங்கள் நாட்டை எப்படியாச்சும் காப்பாற்றணும், நம்ம நாட்டை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த நாட்டை படையெடுத்தினாலும் மீண்டும் வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மக்கள் என்னதான் வந்து இப்போ ஒரு சோழர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த சோழர்கள் இடத்த பாண்டியர்கள் நிரப்பிட்டாங்க, அவங்கள அடித்து விரட்டிட்டு பாண்டியர்கள் வந்துட்டாங்கன்னா அந்த சோழ மக்கள் தங்களை பாண்டியர்களாக நினைக்காம மறுபடியும் எங்களுக்கு அந்த சோழ ஆட்சி தான் வேணும் அப்படின்னு எப்படினாலும் போராடி மறுபடியும் மீண்டும் அந்த சோழர்களோட ஆட்சியை நிலைநிறுத்த தான் பார்ப்பாங்களே தவிர பாண்டியர்களை தங்களோட மன்னர்களாக எக்காரந்து கொண்டு மக்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க, ஸோ அதே மாதிரி தான் இந்த பல்லவர்களும், பல்லவர்கள் எங்கே வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு தான் வர நினைக்கிறாங்க. ஏன் காஞ்சிபுரத்துக்கு வர நினைக்கிறாங்க? காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட இந்த பல்லவர்கள் சோழர்களால் இந்த பல்லவர்கள் கொஞ்ச காலம் மாற்று இடத்துக்கு அனுப்பப்படுறாங்க. மீண்டும் படையெடுத்து இந்த காஞ்சிபுரத்தில் தான் தங்களோட ஆட்சியை நிலைநிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, பல்லவர்கள் எந்த இடத்த போரிட்டு வென்றிருந்தாலும் அந்த இடத்துல தங்களோட தலைநகரை போடணும் அப்படின்னு நினைக்கல. அவங்க காஞ்சிபுரத்தை மட்டும்தான் தலைநகராக அவங்க நினச்சி காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் தலைநகராக ஆக்கி வாழ்ந்து வந்திருக்காங்க. ஸோ இதிலிருந்து இவங்க இந்த காஞ்சிபுரத்துக்கு, அதாவது தமிழகத்துக்கு சொந்தமான சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறத நம்மளாலையும் யூகிக்க முடியுது. அதே மாதிரி இந்த பல்லவர்கள் சங்க காலத்தில் தோன்றினவங்க தான் அப்படிங்கிறத கூறுறதுக்கு மணிமேகலை நம்மளுக்கு தெல்ல தெளிவாக கூறியது. சோழ அரசன் நெடுமுடிக்கிள்ளி அப்படிங்கிற ஒரு அரசனுக்கும் நாக நாட்டை சேர்ந்த பீலிவலை அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணம் நடக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து இவங்க வந்து கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமான அந்த தருணத்தில் நெடுமுடிக்கிள்ளிட்ட இவங்க சொல்லாமல் கொள்ளாமல் பீலிவலை தன்னோட சொந்த நாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இவர் ரொம்ப கவலையாட மனமுடைந்து போயிடுறாரு. பீலிவலை எங்கே போனாங்க அப்படின்னு தெரியாமல் ஒரு சில கவலைகள் இவருக்கு வந்து ஏற்படுது. அதே சமயம் பீலிவலை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது. குழந்தை பிறந்து மணிப்பல்லவம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த பீலிவலை வந்து வர்றாங்க. வரும்பொழுது அங்கே ஒரு வணிகரை சந்திக்கிறாங்க, அதாவது சோழ நாட்டு வணிகரை சந்திக்கிறாங்க. சோழ நாட்டு வணிகர் இந்த பீலிவலையை பார்த்தவொன்னே, ஆகா இவங்க நம்ம ராணி தான் அப்படிங்கிறத
கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு இவர் போயிட்டு நெடுமுடி கிள்ளி அப்படிங்கிற சோழ அரசனோட பரிதாப நிலையை எடுத்துரைக்கும் பொழுது, ஐயோ நம்ம செஞ்சது தவறு, நம்ம கணவர்கிட்ட இந்த பிள்ளையை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகர்கிட்ட இந்த பிள்ளையை எப்படியாச்சும் அரசர்கிட்ட சேர்த்துருங்க அப்படிங்கிறத சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த அனுப்புறதுக்கு முன்னாடி எதையாச்சும் சுத்தி கொடுக்கணும். அப்படி தேடும் பொழுது அங்கே பிரண்டை செடி இருக்கு. இந்த பிரண்டை செடியில் முத்தி போன தண்டு, இது வந்து குழந்தையோட உடலை வந்து வெட்டிடும், ஏன்னா அந்த முத்தி போன தண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் இலசான இளந்தளிரை எடுத்து அந்த குழந்தையோட உடலில் வந்து சுற்றி அந்த வணிகர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்த தளிருக்கு பல்லவம் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து இருக்குது. ஸோ இந்த குழந்தைய வணிகர்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்சதுக்கப்புறம் இவர் கடல் கடந்து போக வேண்டியது இருக்குது. கடல் கடந்து கப்பலில் தான் போகணும். ஸோ கப்பலில் போயிட்டுருக்கும்போது இயற்கை சீற்றத்தினால அந்த கப்பல் டேமேஜ் ஆகி உடைந்து இந்த குழந்தைய மிஸ் பண்ணிடுறாரு. இந்த செய்தியை அரசர்கிட்ட போய் சொல்கிறாரு. நடந்த எல்லாவற்றையும் கூறும்பொழுது இருக்கிற கஷ்டத்தில் இதுவும் ஒரு கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைந்து சோழ நாட்டில் நடக்கக்கூடிய இந்திர விழா அப்படிங்கிற ஒரு விழாவை நிறுத்திடுறாரு. இயற்கை சீற்றத்தினால அந்த சோழ தேசத்தில் ஒரு சில இடம் வந்து அழிஞ்சு போயிடுது. ஸோ மக்கள் எல்லாமே இந்திர விழாவை அரசர் நிறுத்தினால தான் இந்த சோழ தேசம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத சொல்லியும் அரசரை தூற்ற ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த மனமுடைந்த அரசர் தன்னோட அரச பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ இப்படி ஒரு பக்கம் நடக்க அந்த குழந்தை அதிர்ஷ்டவசமாக பிழைச்சிருது. பிழைச்சி ஒரு தீவில் வந்து உதங்குது. இதை ஒரு ஆள் பார்த்து எடுத்துறாரு. ஸோ அவருக்கும் தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து குழந்தையை தொலைச்ச விஷயம் தெரிஞ்சு அந்த குழந்தையை எடுத்து அவருக்கு இளந்திரையன் அப்படிங்கிற ஒரு பேரையும் வைக்கிறாரு. இவர் மேலே தொண்டை கொடி சுற்றி இருந்ததுனால அந்த பரப்புக்கு தொண்டை மண்டலம் அப்படிங்கிற பேரையும், உங்களோட மரபுக்கு பல்லவ கொடி அதாவது தளிருக்கு அடுத்த பக்குவம் வந்து பல்லவம் அப்படிங்கிற பேர் இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களோட மரபுக்கு பல்லவ மரபு அப்படிங்கிற பேரையும் வைத்து ஒரு அரசனாக இந்த இளந்திரையனை வளர்க்குறாங்க. ஸோ இங்கே தான் பல்லவர்கள் அப்படிங்கிற மரபு தோன்றி பல்லவம் அதாவது பல்லவர்கள் அப்படிங்கிறவர் தோன்றுறாங்க. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு தெரிகிறது என்னென்னா பல்லவர்கள் தமிழர்கள், பல்லவர்களும் சோழர்களும் ஒருவர்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த விஷயம் சோழர்களுக்கு தெரிஞ்சு அந்த இளந்திரையன் அப்படிங்கிறவருக்கு காஞ்சிபுரத்தை தலைநகராக கொடுத்து கொஞ்சம் காலம் ஆட்சி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வரவ ஒரு சில சோழ அரசர்கள் இவனுக்கு ஏன் நம்ம வந்து பதவியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரையும் மடித்து தென்னகத்தை விட்டு தென் தமிழகத்தை விட்டு மற்ற பகுதிக்கு அவர் அனுப்பி விடுறாங்க. இப்படித்தான் அவர் ஆந்திராவில் சைடும் சரி அங்கிருந்து மறுபடியும் காஞ்சியை போர் எடுத்து வந்தனால அவர் ஆந்திராவை சேர்ந்தவர், வட மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களும் நிலவி வருது. ஸோ இவங்க வெளியிட்ட நாணயத்தில் கூட தமிழ் மொழியை தான் பொறிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வடமொழிக்காரவங்க அப்படின்னு இருந்தால் எப்படி இருந்தாலும் அவங்களோட மொழி பற்று இருக்கும். ஸோ இவங்க வெளியிட்ட நாணயத்திலையும் இவர்கள் வடமொழியவே பொறிச்சிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் முத முத பல்லவ கிரந்தம் அப்படிங்கிற ஒரு எழுத்து முறையை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இவங்க பல்லவர்கள் வடமொழியினராக இருந்தால் வடமொழியே வடமொழியிலே எழுதியிருக்கலாம். அந்த வடமொழியை தமிழ் மொழியில் எழுதுறதுக்காகவே பல்லவ கிரந்தம் அப்படிங்கிற ஒரு எழுத்து முறையும் கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளே எடுத்துக்கிடுவோமே, நம்மளே வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு போகிறோம், அங்கே உள்ள மொழிகளை கற்றுக்கிறவங்க தவிர நம்மளோட தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டோம். அதே போல தான் இந்த பல்லவர்களும் அவங்க விரட்டப்பட்ட இடத்துக்கேற்ப அவங்களோட வாழ்க்கை முறைகளை நடத்தி அங்கே நடக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு மீண்டும் தமிழகத்திற்கு அதாவது காஞ்சிக்கு வரும் பொழுது அவங்களோட தமிழை நிலைநாட்டி அவர்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெல்ல தெளிவாக நிரூபிக்கிறாங்க. பல்லவர்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிறதையும் நம்மளால் உறுதியாக சான்றோடு கூட முடியும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவில் எதுவும் கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.